மதிப்பிற்குரிய ஐயா, எங்கள் அப்பா பெயர் கடுக்கான் முருகன். எங்கள் அப்பா ஒரு துப்புரவு தொழிலாளி. சாப்பிட்டியா? இன்னைக்கு மதியம் சத்துணவு சாப்பிட்டேன்ன? சரிப்பா. எங்கள் அம்மாவும் ஒரு துப்புரவு தொழிலாளி. அம்மாவும் அப்பாவும் ராத்திரியில் குப்பாலில் போவாங்க. அன்றைக்கி ஒரு நாள் அப்பா போகலை, அம்மா மட்டும்தான் தனியாக போச்சு. மறுநாள் காலையில் அம்மா செத்து தான் வந்துச்சு. யாரோ அம்மாவுக்கு எடுத்து கொண்டதாக பேசிக்கினாங்க. ஒவ்வொரு நாளும் நான் ஸ்கூல் விட்டு வரும்போது நிறைய பேர் வீடு இல்லாமல் ரோட்டு ஓரமாக படுத்துருப்பாங்க. ஒரு நாள் இதை அப்பா கிட்டே கேட்டேன். அப்பா, இப்போ இருக்க கவர்மெண்ட்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக நிறையவே தருதுப்பா. இப்போ இருக்க வீடு, அரிசி, அடுப்பு, யூனிஃபார்மு, மதிய உணவு, இந்த மாதிரி நம்மளுக்கு நிறையவே தருதுப்பா. ஆமாம் இவரை, நம்ம கவர்மெண்ட் நம்மளுக்கு இலவசமாக நிறையவே தருது. அப்புறம் ஏன்ப்பா நிறைய பேர் வீடு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ரோட்டில் படுத்துருக்காங்க? அது வந்து இவரை, நம்ம கவர்மெண்ட் தர எல்லா இலவசமும் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருது இல்லை இவரை. நம்ம கவர்மெண்ட் கொஞ்சம் ஓட்டை தான். பாப்பா, உனக்கு குப்பால் உனக்கு குப்பாலில் கொடுத்த கிளாஸ் ஓட்டன்ட்டு கவர்மெண்ட்டை ஓட்ட சொல்லாதப்பா. நான் கண்ட இந்தியா. அப்பா, நானும் படிச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி குப்பால் ரன் ஆயிட்டுமா? ஏன் இவர் இந்த முடிவு? இல்லப்பா, நானும் பாக்குற நம்ம ஊர்ல இருக்காங்களா குப்பையை குப்பை தட்டில் போடவே மாட்டாங்க. எல்லாருமே அப்படிதான் பாருக்காங்க. நீ கூட நிறைய தடவை சொல்லியிருக்கல. எங்கள் அப்பா சொன்ன அந்த விஷயம், நம்ம வீடு மாதிரியே நம்ம நாட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும். நம்மளை சுற்றி அழுக்க நாம தான் சுத்தம் செய்யணும். இவன் வருவான் அவன் பார்த்தா எவனும் வரமாட்டான். களத்தில் இறங்கிடணும். குப்பையை எப்பவுமே குப்பைத்தொழில தான் போடணும். குப்பையை கீழே போடக்கூடாது. கீழே போடுறவனையும் போட விடக்கூடாது. அதையும் மீறி எவனாவது குப்பையை போட்டால் அவன் எவன இருந்தாலும் சரி, அவங்க கையாலேயே அந்த குப்பையை தூக்கி குப்பைத்தொழில போட வச்சிடணும். மொத்தத்தில் எல்லாரும் இந்த கடுக்க முருக மாதிரி துப்புர பலர் ஆகிட்டா நம்ம இந்தியாவே பூர் இந்தியா ஆகிடும். அதுக்கு பேசாம நீ பெரிய பிரதமராகவோ முதலமைச்சரோ ஆகிடலாம்ல. அதாவது படித்த பிரதமராகவோ படித்த முதலமைச்சராக ஆகி நாட்டில் உள்ள எல்லாரும் சுய துப்புரவு பணி செய்யணும் சட்டம் போடு. அதுக்கு எதுக்கு நீ துப்புரவு பணியர் ஆகணும்னு நினைக்கிற? ஏன் கேட்க மாட்டாங்க? அதிகாரத்தில் இருக்கவங்க சட்டம் போட்டா எல்லாரும் கேட்பாங்க. கேட்கணும். எங்கள் அப்பாவுக்கு வேலை கொடுத்த ஏஜென்ட் அண்ணன் அன்னைக்கு நைட்டே எங்கள் அப்பாவை தேடி வந்தார். ஐயோ பாக்க, நாங்கள் தேடி வரணுமோ? ஐயோ இல்லைங்க இல்லைங்க. டே உட்கார்றா உட்கார்றா, சாப்பிட்றா சாப்பிட்றா. அது ஒன்றும் இல்லைப்பா, பக்கத்து ஊரில் ட்ரைனேஜ் அடைச்சிக்கிச்சு. நாளைக்கு நீ வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு பெட்டா காசு வாங்கிட்டு போய்ட்டுண்ண. ஆ சரிங்க. சரி நான் கிளம்புறேன், நாளைக்கு நீ வந்துடுண்ண. அம்மா அப்பா கிட்ட இந்த மாதிரி வேலைக்கெலாம் போகாதன்ட்டு நிறைய தடவை சொல்லியிருக்கு. அப்படி இருந்தே எங்கள் அப்பா அந்த வேலைக்கு போனார். அன்னைக்கு தான் நான் சேத்துறேன் நான் பார்த்தேன். நோ நோ நோ.
நோ, ஏன்னா நான் நீங்களே அடி குப்பையை கீழே போட்டு போறீங்க. எங்களை மாதிரி சின்ன பசங்களை உங்களை பார்த்து தான் நான் கற்றுப்பேன். நீங்களே அடி பண்றீங்களேண்ணா? ஐயோ, இவன் இவ்வளோ தெளிவாக பேசுறான். அது வந்து தம்பி, இதுவும் ஒரு வகையில் சமூக சேவை தான்டா. சமூக சேவையா? எப்படி எப்படின்னு கேட்குறியா? இப்போ நம்ம கீழே போடுற குப்பை எல்லாத்தையுமே எடுத்து குப்பை தொட்டியில் போடுறதுக்கு கவர்மெண்ட் ஆள் வச்சிருக்கு. இப்போ நம்ம குப்பையை கீழே போகிறத நிறுத்திட்டா அவங்களுக்குலாம் வேலை இல்லாமல் போயிடும். அவங்களுக்குலாம் வேலை இல்லாமல் போனால் அவங்க நிலைமை நினச்சிப்பாரு, கொஞ்சம் கஷ்டம் தானே? ஸோ இப்போ நம்ம குப்பையை கீழேயும் ரோட்லேயும் போட்டு அவங்களுக்குலாம் உதவிட்டு இருக்கோம்டா. ஓஹோ, நானும் படிச்சு முடிச்சுட்டு குப்பையில தான் வரப்போறேன். இது மாதிரி எல்லாம் சேர்ந்து குப்பையை குப்பை தொட்டில் போடாமல் தெருவுலேயும் ரோட்லேயும் போட்டு அவங்களுக்கு கொஞ்சம் உதவுங்கண்ணா. இதை அப்படியே கொஞ்சம் குப்பை தொட்டில் போட்டுருங்க. குப்பையை எப்பவுமே குப்பை தொட்டில் தான் போடணும். குப்பையை கீழே போடக்கூடாது, கீழே போடுறவனையும் போட விடக்கூடாது. அதையும் மீறி எவனாவது குப்பையை போட்டா அவன் எவனாக இருந்தாலும் சரி, அவன் கையாலேயே அந்த குப்பையை தூக்கி குப்பை தொட்டில் போட வச்சிடணும். அதுவாப்பா, அது கைக்கு வந்து சேர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். அது வந்து இவரை நம்ம கவர்மெண்ட் தர எல்லா இலவசமும் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருதில்ல. இவரை நம்ம கவர்மெண்ட் கொஞ்சம் ஓட்ட தான். சிங்கடா அப்பா ட்ரைனேஜ் இறங்கி வேலை செய்ய மூச்சு நின்றுட்டாருடா. ஆமாண்டா, நீ சிந்தோட வீடு போய் பார்த்தண்டா, வீடு பூட்டி கிடந்துடா. அதிகாரத்தில் இருக்கவங்க சட்டம் போட்டா எல்லாரும் கேட்பாங்க, கேட்கணும். பண்ணிக்கடா, நம்பர் இருக்கா? இருக்குண்ணா. ஹலோ டேய். ஹலோ ஏ பிரவீன், நான் சிங்கு பேசுறேன்டா. டேய் சிங்கு, எங்கடா இருக்கிற, எங்க போன? நான் பத்திரமா தான்டா இருக்கேன், இங்க ஒரு அண்ணா வீட்டுல இருக்கேன்டா. டேய், நான் அங்க உன தேடி இருக்கோம், நீ எப்படா ஸ்கூலுக்கு வருவ? நான் அடுத்த மாசம் ஸ்கூலுக்கு வந்துருவேன்டா. இப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்டா. டேய் சொல்கிறா சிங்கே, நாங்கள் அவனுக்கு என்னடா பண்ணோம்? டேய் நான் சொல்கிற மாதிரி லெட்டர் ஒன்று எழுதி நம்ம பசங்க எல்லாரையும் போஸ்ட் பண்ண சொல்கிறா. நான் கண்ட இந்தியா என்ற தலைப்பில் நான் காண போகும் இந்தியா என்ற தலைப்பில் நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாரும் சுய துப்புரவு தொழில் செய்யணும்னு அழுத்தமாக அழுதுங்கடா. பசங்கிட்ட எல்லார்கிட்ட சொல்லிடுறா. நாளைக்கு லெட்டர் பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம பசங்களோட லெட்டராக தான் இருக்கணும்.
என்னோட கடிதம் உங்களிடம் வந்து சேரும் என்று எண்ணுகிறோம். ஏ, நீ சொன்னமே நம்ம பசங்களா லெட்டர் எழுதி போட்டானுங்கடா. டேய் பிரவீனே, நம்ம லெட்டர்லாம் நாத்துக்கு டெல்லிக்கு போயிட்டு இருக்கோம்ல. ஏ சிங்கே, என்னத்துக்கு நம்ம ஐயா கைக்கே போயிருக்கோம்டா. நேற்று நம்ம போட்ட லெட்டர்லாம் அங்கே கொட்டி குவிஞ்சிருக்கோம்ல. படிக்கு பகத்சிங்.